ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மை டைரிஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நியூ பார்ன் ஷாப்பிங் லிஸ்ட். என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து 0 to 3 months குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே வந்து மேண்டேட்டரியாக தேவைப்படும் அப்படிங்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் நான் உங்களுக்கு இன்றைக்கி காமிக்க போகிறேன். ஐ ஹோப் திஸ் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ, பிகாஸ் நான் டெலிவரி டைமில் இருக்கும்போது குழந்தைங்களுக்கு ஷாப் பண்ணும் அப்படின்னும் போது ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். பட் ஆனால் ஐ வாஸ் ஸோ மச் கன்ஃபியூஸ்ட், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் எதை வாங்கக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியல. பட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க, ஸோ ஐ லேண்டட் அப் இன் ஷாப்பிங் ஃபியூ திங்ஸ். எப்போவுமே ஷாப்பிங் பண்ணுறதுக்கு முன்னாடி கெட் ரெடி வித் யோர் ஷாப்பிங் லிஸ்ட், பிகாஸ் குழந்தைங்க சீக்கிரமாகவே வளர்ந்துருவாங்க, ஸோ மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் ஆர் யூஸ்லெஸ். ஸோ அதனால் எப்போவுமே வந்து கெட் ரெடி வித் யோர் ஷாப்பிங் லிஸ்ட் பிஃபோர் ஷாப்பிங். ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ இஃப் யூ ஆர் அ ப்ரெக்னென்ட் லேடி ஆர் இஃப் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் ஃபார் அ நியூ பார்ன் சோன். இப்போ வந்து நான் ஷேர் பண்ணுற லிஸ்ட் எல்லாம் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், விச் ஆர் ப்ரையாரிட்டி ஃபார் 0 to 3 months. லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ வித்வுட் மச் டிலே. ஃபர்ஸ்ட் இந்த லிஸ்ட் இஸ் பேபி கேரி பெட். பேபி கேரி பெட் இது வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு கொண்டு வரதுக்கே இந்த பெட் வந்து நிஜமாலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு குழந்தைய கேரி பண்ணி கொண்டு வரதுக்கு. இதை வந்து ஓப்பன் பண்ணி இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து க்ளோஸ் பண்ணி தலையை க்ளோஸ் பண்ணுற மாதிரியும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் இது, கண்டிப்பாக மஸ்ட் ஹேவ். நெக்ஸ்ட் இஸ் ஜம்ப் சூட். எப்போவுமே குழந்தைங்களை வந்து வார்மாக வச்சுக்கிறதுக்கும் நைட் டைமில் யூஸ் பண்ணுறதுக்கும் ஜம்ப் சூட் தேவைப்படும். ஸோ டே ஒன்லேருந்தே குழந்தைங்களுக்கு வந்து டயப்பர் தேவைப்படும். ஃபஸ்ட் ஃபியூ டேஸ் ஹாஸ்பிட்டலே தருவாங்க, பட் ஸ்டில் யூ கேரி ஒன் நியூ பார்னுக்கான டயப்பர். இது வந்து அப் டு 5 kg இருக்கிற குழந்தைங்களுக்கு இதை யூஸ் பண்ணலாம். பேபி சாக்ஸ், கிளவுஸ், கர்ச்சீஃப்ஸ், பேப் எல்லாமே வந்து நெசசரி ஐட்டம் ஃப்ரம் டே ஒன். அவங்க வந்து ரொம்ப குளிராக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்கனாக்கா ஸோ சாக்ஸும் க்ளவுஸும் மஸ்ட் ஹாவ். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா கர்ச்சீஃபும் பிப்பும் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா ஃப்ரம் டே ஒன் குழந்தைங்களுக்கு வந்து ஃபீடிங் முடிச்சதுக்கப்புறம் பியூப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தட் டைம் ஐ வில் பி யூஸிங் திஸ் பிப் ஃபார் ஹர். அப்போ வந்து நான் அந்த பிப் போட்டு விட்டுட்டேனாக்கா வந்து ட்ரெஸ்லாம் வந்து வெட்டாகாமல் இருக்கும். எப்போவுமே ஃபுல் செட் ஆஃப் கார்டிகன் இல்லைனா வந்து தெர்மல் வேர் இல்லைனா வந்து ஸ்வெட்டர் எப்போவுமே ரெடியாக வச்சுக்கோங்க, பிகாஸ் ஃபஸ்ட் டேலேருந்தே குழந்தைங்களுக்கு குளிர் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஹாஸ்பிட்டல்லையே கூட வந்து ஸ்வெட்டர்ஸ்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இயர்லி யூஸ்ஃபுல் டியூரிங் வின்டர் டைம். ஸோ இது வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது, ரொம்ப திக்காகவும் இருக்குது. இந்த ஸ்வெட்டர் நான் அவளுக்கு வந்து டே ஒன்லேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நான் நெட் பண்ண ஸ்வெட்டர். இது வந்து நிஜமாலே அவளுக்கு வந்து அலர்ஜிக்கு எதுவுமே இல்லை இந்த ஸ்வெட்டருக்கு. மற்றபடி எந்த ஸ்வெட்டர் அவளுக்கு யூஸ் பண்ணாலுமே வந்து அலர்ஜி ஆகிடுது, அது ஏன்னு தெரியல. பட் ஆனால் இந்த ஸ்வெட்டர் வந்து நான் டே ஒன்லேருந்தே அவளுக்கு இப்போ வரைக்குமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாக இருக்கிறதுனால வந்து இவளுக்கு எந்த ஏஜுக்கு வேணாலும் ஒரு 1 to 1.5-2 years வரைக்குமே இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் என்னால். இதே வந்து இன்னும் கொஞ்சம் அவள் வந்து வளர்ந்துட்டா அப்படின்னாக்கா நான் இன்னும் கொஞ்சம் கீழே வந்து நெட் பண்ணிவிட்டு நான் இதை வந்து இன்னும் கொஞ்சம் லென்த் ஆக்கிட்டு இதை நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இதே மாதிரி ஸ்வெட்டர் எப்படி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டடாக இருக்குன்னாக்கா உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கீழே கொடுங்க. நான் வந்து இதை வந்து பேசிக்லேருந்து இந்த ஸ்வெட்டர் எப்படி நெட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு வந்து தனியாக வீடியோ போடுறேன். நல்ல ஒரு காட்டன் ட்ரெஸ் வந்து சம்மர் டைமில் யூஸ் பண்ணுற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரெஸ்ஸிங் யா பேபி இன் ஃபுல் அட்டையர் இஸ் அ மஸ்ட், எஸ்பெஷலி நைட் டைமில் கொசு எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு எப்போவுமே ஃபுல் பேண்ட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபுல் ஸ்லீவ் கண்டிப்பாக இருக்கணும். குழந்தைக்கு டயப்பர் யூஸ் பண்ணுறீங்கனாலே டயப்பர் க்ரீம் இஸ் தி மஸ்ட். ஆயில் வைப் ஆர் வெட் டிஷ்யூ ரொம்ப முக்கியம். ஒரு குழந்தைக்கு டயப்பர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலே ஒரு டயப்பர்லேருந்து இன்னொரு டயப்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஆயில் வைப் இல்லைன்னா வந்து வெட் டிஷ்யூ வச்சு தொடச்சி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு டயப்பர் க்ரீம் போட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு டயப்பர் மாற்றுங்க. ஸோ குழந்தைங்கள வந்து நம்ம டே ஒன்லேருந்தே வந்து குளிப்பாட்டலாம்னு சொல்லுவாங்க, கரெக்ட் வெயிட்டில் குழந்தைங்க இருக்குது அப்படின்னா. ஸோ அதனால் வந்து ஒரு நல்ல குவாலிட்டி டவல் இஸ் மேண்டேட்ரி. குழந்தைங்களுக்கு வந்து டே ஒன்லேருந்தே மசாஜ் பண்ணுவோம். ஸோ மசாஜ் ஆயில் இஸ் நெசசரி. அ ஸ்மால் பெட்ஷீட் ஃபார் பேபி இஸ் நெசசரி. அதுவும் வின்டர் டைமில் இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நான் நெட் பண்ண பெட்ஷீட் குழந்தைக்கு, அவள் வந்து நான் டே ஒன்லேருந்தே இது வந்து அவளுக்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் கரெக்டாக இது வந்து வின்டர் டைம் அப்படிங்கிறதுனால இவளை வந்து நிஜமாகவே ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுருக்கேன் நைட் டைமில். இதுவும் எப்படி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னாக்கா உங்களோட கமெண்ட்ஸை வந்து கீழே கொடுங்க. நான் கண்டிப்பாக வந்து இது எப்படி பண்ணுறதுங்கிறத பேசிக்லேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு தனி வீடியோ நான் போடுறேன். 0 to 3 months வந்து குழந்தைங்க இன்னும் விளையாட ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க, விஷன் அவ்வளோவா தெரியாது. அப்படியே விஷன் தெரிஞ்சாலுமே வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் நமக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து கலர்ஃபுல்லாகவோ நல்லா பெரிய பெரிய வந்து டாய்ஸோ இருக்கணும் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். பேசிக் டாய்ஸ், சவுண்டு தர மாதிரியான பேசிக் டாய்ஸ் இஸ் மோர் தேன் இனஃப். ஏன்னா வந்து குழந்தைங்க வந்து சவுண்டுக்கு வந்து அட்ராக்ட் ஆவாங்க ஃபஸ்ட்டு 3 months. சவுண்ட்லாம் எங்கேயாவது கேட்டுச்சுன்னா திரும்பி பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து கிராப் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் வந்து கையில் பிடிக்கிற மாதிரியான டாய், இந்த மாதிரி சவுண்ட் தர மாதிரியான டாய் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். திஸ் இஸ் மோர் தேன் இனஃப் ஃபார் ஃபஸ்ட் 3 months.
உங்கள் குழந்த ஃபார்முலா மில்க் பேபியாக இருந்தால் ஒரு நல்ல குவாலிட்டி ஃப்ளாஸ்க் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் பிகாஸ் டு கேரி யுவர் ஹாட் வாட்டர்ஸ் ஃபார் ஃபார்முலாஸ். பேபியோட சென்சிட்டிவ் ஸ்கின்காக பேபி கம்ஃபர்ட் பேபி டிடர்ஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள் அண்ட் யூ கேன் சூஸ் யுவர் ஓன் பிராண்ட். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.